வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு படம் வேற கொண்டாடி இதே படம் வாழ்த்துக்கள் சொல்லாம நண்பர்கள் திரைகளை தயமார்களே. ஓகே காய்ஸ், ஃபைனலா தங்கடா மூவி பார்த்தாச்சு. ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன் சொல்ல போறோம். படத்துல வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கும், வாங்க பார்க்கலாம். பிளஸ் சொல்ல போனா நம்ம சியான் விக்ரம் சார் பிளஸ் நம்ம ஜி வி பிரகாஷ் மியூசிக் இருக்கலாம். சாங்கு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வேற லெவல். பிச்சு பிச்சு தேட்டர்ல காது ஜகிச்சு மாலவிகா மோகன் ஜியா விக்ரம் சருக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு லெவல்ல கொடுத்தாங்க. டப்பு தான், அவ்வளவு டப்பல இல்ல. ஆனா மாலவிகா மோகன் நம்ம பார்க்காது, இவங்க மாலவிகா மோகன் இவங்க தானான்னு நம்ம தேடணும். தேடுறக்குள்ள அந்த கேரக்டருக்குள்ள நம்ம பார்த்தாதான், ஓ ஓகே மாலவிகா மோகன் இவங்க தான். அவ்வளவு அற்புதமா கேரக்டர் வடிவமைச்சுக்கிற மிஸ்டர் பாரஞ்சி டைரக்டர் அவர்கள் ஃபர்ஸ்ட். அது கேட்ஸோ சின்ன சின்ன கேரக்டர் லைக் பசுபதி கேரக்டர் ஆகட்டும், விக்ரம் சார் ஜோடி வர அந்த வைஃப் கேரக்டர் ஆகட்டும். இந்த மூவி வந்து 1801-1805 பிசியில நடக்கிற மாதிரி இது ஒரு கதை. என்னது அப்படின்னு 100 இயர்ஸ் பிஃபோர், 115 இயர்ஸ் பிஃபோர் நடக்கிற கதையை வந்து இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே செம்மையா போகுது. செகண்ட் ஆஃப்ல தான் இப்ப நெகட்டிவ் சொல்றேன். செகண்ட் ஆஃப்ல ஒரு சின்ன சின்ன கதை போகும்போது என்ன இது புரியல, என்ன இது இந்த பாஷையே புரிய மாட்டேங்குது, விக்ரம் சார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பார் அதுவும் புரிய மாட்டேங்குது. படத்துல என்ன சீன் தான் புரியுது, கடவுளோட மித்தா இல்ல போனவா ஜென்மத்தோட இதா மைண்ட் செட்டா என்னன்னே எனக்கு புரியல. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் லேக் ஆச்சு, அப்புறம் போக போக புரிஞ்சிச்சு. பட் ஆனா அது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருந்தா படம் வந்து வேற லெவலில் வந்துடும். ஆனா படம் வந்து இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லி, இப்ப குட் பேட் அக்லின், சாரி நான் பேச சொல்றேன், குட் ஆவரேஜ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்ன்ற மாதிரி இல்ல. குட் அந்த குட்டு யாருக்கு சொல்றோம்னா நம்ம சியாங் விக்ரம் சார் இருக்கும், ஜிவி பிரகாஷ் சார் இருக்கும், நம்ம மாலவிகா மோகன், அப்புறம் பசுபதி சார் வந்து இந்த செம்ம ஆக்டிங். எல்லாரோட கேரக்டருமே சூப்பரா இருக்கும், அந்த பிரிட்டிஷ் கேரக்டரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியல மாதிரி எடுத்திருந்தா ஆயிருக்கும். இது எப்படி ஆயிருக்கும்னா புரியாத புதிர் தேட்டர்ல பாருங்க. எல்லாருக்குமே எனக்கு மட்டும் தான் நான் ஃபீலிங் பார்த்தேன், ஃப்ரெண்டு தேட்டர்ல ஆடியன்ஸ் கூட நான் பார்த்துங்கிறேன். எல்லாருக்கும் அந்த செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபினிஷிங்ல ஃபினிஷிங் நல்லா வந்துச்சு, ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீட்டா கதையை எடுத்து போய் இன்டர்மிஷன் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் லேக் பண்ண மாதிரி இருந்து, இன்னும் கொஞ்சம் பெஸ்டா விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்கலாம், அனிமேஷன்ஸ் கிராபிக்ஸ் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு தோணுச்சு. ஆனால் சாங்கு ஆக்டிங்கு இதுக்கு நான் எதுவுமே பேச மாட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஏன்னா ஐ ஃபிலம்லேயே நான் பார்த்துட்டேன், அவ்வளோ செம்மையா நடிச்சிருப்பாத்தான். உடம்பு மூணு கேரக்டர் விதமா உடம்ப வருத்திக்கிட்டு நடிச்சிருப்பா, அவ்வளோ பெரிய வெர்டலைஸ் ஆக்டர் அவரு. அவரை பத்தி நம்ம பேச வார்த்தைகளே இல்லை. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள் படத்தை போய் தியேட்டர்ல உக்காந்து பார்க்கலாம். இதுல வந்து 18+ அந்த மாதிரி இல்ல, டீசென்டா டிக்னிஃபைடா இருக்கு. பட் என்னன்னா கதையை நீட்டா புரிஞ்சு இப்படி பார்க்கறதுக்கு இன்னொரு சீன் போயிட்டு இருக்கு, இப்படி பார்க்கறதுக்கு இன்னொரு சீன் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஃபீல் ஆயிடும். ஸோ வந்து படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஃபேமிலியோட போனேன், கண்டிப்பா ஃபேமிலியும் போகலாம், சிங்கிளாவும் போகலாம், செம்மையா இருக்கு. ஆனா அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இல்லாமல் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைன்றது அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு மாதிரி நான் பெஸ்டான வீடியோஸ் தரேன். நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ற மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் 600 சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை.